வணக்கம் நேயர்களே உங்கள் புது யுகம் தொலைக்காட்சியில் பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலீடு சார்ந்த கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிறது திருக்குறள் ஊழ் என்று சொல்லார் தலைவிதி என்று நொந்து கொள்கிறோமே அந்த தலைவிதிதான் ஊழ் அப்படிப்பட்ட ஊழ் வந்து விதி வலிமையால் ஒருவர் கீழான நிலைமைக்கு சென்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அதற்காக அவதிப்படாமல் அதற்காக அல்லல் வார்த்தைகளை சொல்லாமல் இடைவிடாது முயற்சி செய்பவர்கள் அந்த விதியையே தோற்கடித்து விடுவார்கள் புறமிதுகிட்டோட செய்வார்கள் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறது இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் கூறிய அந்த பண்பு யாருக்கு மிகவும் புரிந்தி வருமென்றால் சுயதொழில் புரிபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சுய தொழில் சுக வர்த்தகம் செய்பவர்களுக்கு இந்த பண்பு மிக மிக அவசியம் இடைவிடாத முயற்சி சலைப்பற்ற முயற்சி சலைப்பில்லாத முயற்சி மிக மிக அவசியம் அந்த வகையிலே இன்றைய தினம் சுய தொழிலில் ஈடுபடுபவர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன விதமான மனப்பாங்கு அவசியம் எந்த விதமான பண்புகள் அவசியம் எந்த விதமான முதலீடு சார்ந்த உத்திகள் அவசியம் என்பதை எல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக திரு நந்தகுமார் செல்வராஜ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர் எம்இ படித்துவிட்டு இரண்டு எம்பிஏ முடித்தவர் அதிலே ஒன்று ஹெச்ஆர் அண்டு மார்க்கெட்டிங் சம்பந்தமாக மற்றொன்று ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் என்று இரண்டு வகையிலே அவர் எம்பிஏ முடித்தவர் அது மட்டுமன்றி கீஸ் ஹெச்ஆர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டேஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி அதனுடைய தலைவராக இருந்து கொண்டு பல்வேறு தொழில் அதிபர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி வருகிறார் அவர் எஸ்எம்எஸ் மற்றும் உற்சாக உப்புமா ஆகிய இரண்டு சுய முன்னேற்ற வர்த்தக மேம்பாட்டு நூல்களையும் எழுதியிருக்கக்கூடியவர் அத்தகு திரு நந்தகுமார் அவர்களை நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேர்கள் சார்பிலும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்கா இப்போது ஊழ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊழ் வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறத சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஊழுங்கிற தலைவிதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் போனால் இப்போ சமீபத்தில் எல்லோரையும் போட்டு ஊழல் ஊழல்லை எல்லாருக்கும் ஊழ் இல்லையா ஏதோ கூழ் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுச்சு அது எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டு போயிடுச்சு அந்த கொரோனா நிலைமையிலும் கூட ஒரு முயற்சி செய்து இடைவிடாது நிறைய பேருக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட அதை முன்னேற்றகரமாக கொண்டு செல்வதற்காக நிறைய பாடுபட்டவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ அந்த தொழிலை நடத்த கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி என்ன இந்த கொரோனா ஸ்டேஜில் நீங்கள் சந்தித்த உங்களுடைய நல்ல தொழிலதிபர்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது ஆரம்பிங்களேன் ரொம்ப அழகான ஒரு குரலோடு ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு தொழில் முனைவோருக்கு எல்லா பக்கமுமே இடி அப்படிங்கிறதான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தொழில் அதிபர் இந்த கொரோனா சமயத்தில் வந்து தொழில் முனைவோரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விதமான சேலஞ்சுகள் இருந்துக்கிட்டே இருந்தது சேலரி கொடுக்கணும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும் ஃபினான்ஸை ரெடி பண்ணணும் நிறைய சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருந்தது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தொழில் முனைவோர்கிட்ட பார்க்குற காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இதுதான் யார் ஒருவர் எந்த ஒரு சவால்களையும் தாண்டி வர்றாரோ அவர் தான் தொழில் முனைவராக இருக்க முடியும் ஏன்னா தொழில் முனைவோரோட டிஎன்ஏலையே ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா போட்டி போட்டு முன்னேறி வர்றது அப்படின்

என்னோட பேர் வந்து கல்பனா சார் ஓகே எங்கே இருந்து பண்றீங்க நான் வந்து சம்மஞ்சேரி ஏதாவது கோவளம் பக்கத்துல இருக்காங்க பண்றேன் ஓகே நல்லது உங்க கேள்வி கேளுங்க மீன் ஊர்கா இறால் ஊர்கா எல்லாம் அது எப்படி டெவலப் பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீன் ஊர்கா இறால் ஊர்கா அது மாதிரி பண்றேன் சார் ஓ அருமை ரைட் அதை எப்படி மேல மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம்னு கேக்குறீங்க நல்ல கேள்வி ஆமா சார் ஆமா சார் சரி உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டு முதல் கேள்வியை வந்து ஒரு நறுமணத்தோடு சுவையோடு மீன் ஊறுகாய் அப்படிங்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க அவங்க உங்களை பதில சொல்லுங்க வாழ்த்துக்கள் கல்பனா ஒரு தொழில் முனைவராக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இதில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டம் ஒரு பொருளை தயாரிக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதை தயாரிக்கிறாங்க ஆனால் அது அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம்தான் நீங்கள் இதில் விற்கிறதுக்கு நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் மீன் ஊருகாய் போடுறாங்க எல்லாருமே ஏராள ஊருகா கொண்டு வர்றாங்க எல்லாருமே ஊருகா வகையில் கொண்டு வர்றாங்க ஆனால் நீங்கள் வேல்யூ அடிஷனாக இதில் என்ன செஞ்சிருக்கீங்கங்கிறது தான் உங்கள் பொருளை மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான முதல் வழி எல்லோரும் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க கடைகளில் கொண்டு போய் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போடுங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே நார்மலாக செய்கிறது தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதை தாண்டி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் முதல்ல இது டிஸ்பிளேக்கு வைங்க அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து இதை முதல்ல ஒரு சாம்பிளிங் கொடுங்க அதற்கு பிறகு அங்கேருந்து உங்களோட செல்லிங் பாயிண்ட்டை தொடங்குங்க ஏன்னா பொருள் தயாரிக்கிறதை தாண்டி அதை சந்தையில் வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது மார்க்கெட்டிங் மட்டும்தான் அதற்கான உத்திகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்திங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சவால்கள் தெரிய வரும் அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உதவும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்னு கேட்டால் இந்த காலத்தில் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவை நியான் விளக்கு போட்டு பூக்கடை அப்படின்னு போட்டால் இன்னும் அதிகமாக வியாபாரம் நடக்குங்கிற சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே நீங்கள் அந்த பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு கேட்டோம் கொரோனா பீரியடில் அந்த சமயத்துலேயும் சரி அதுக்கப்புறம் மெல்ல எழுந்து எழுந்தது அதே நேரத்தில் கொரோனாவின் போது பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சி அடைந்த ஒரு துறை அப்படின்னா அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே ஃபூடுக்கு வந்துட்டாங்கன்னா சா சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆனால் சா அது சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ரெடி ஆகணும் இல்லையா அப்போது எல்லோரும் போட்டி போட்டுகிட்டு ஒரே துறையில் வர்றது சரியா இருக்குமா எப்படி அந்த முயற்சி அதை எப்படி போட்டி இருந்தாலும் எப்படி சமாளித்து முன்னேறலாம் மாற்று யோசனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் ரொம்ப சரியான கேள்வியாக சரியான இடத்தை கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து முதல்ல விழுந்தது இண்டஸ்ட்ரி அதுதான் ஆனால் ரொம்ப லேட்டாக தான் இந்த இண்டஸ்ட்ரி எந்திரிச்சிச்சு ஆக்சுவலாக ஆல்ரெடி தொழில் வச்சிருக்கக்கூடியவங்க ஹோட்டல்ஸு ப பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எந்திரிச்சு வந்தது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த தொழிலுக்குள்ள வந்துட்டாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிகில் வரவங்கள்ட்ட பார்க்கக்கூடிய சவால் என்னோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோட்டல் கஸ்டமர்ஸ் கிட்ட நான் பார்த்த விஷயம் என்னென்னா ஒரு பொருளை தயாரித்து விற்கிறதுங்கிறதுல நிறைய சவால்கள் இருக்க மாதிரி ஹோட்டலில் பெரிய அளவில் லாபம் வரும்னு சொல்கிறவங்க ஆனால் பெரிய அளவில் செலவும் இருக்குது அது கையை கிடைக்காமல் அவங்க கொண்டு போகிறதா முதல் இரண்டு வருடத்திற்கான வாய்ப்புகளாக இருக்குது தொழிலுக்குள்ளே வரது யாருமே தப்புன்னு நான் பார்க்கவே இல்லை எல்லோரும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கில் வரலாம் ஆனால் பத்தில் ஒருத்தரோ இல்லை நூற்றில் ரெண்டு பேரோ தான் அந்த தொழிலில் நிலைக்கவே முடியும் ஏன்னா டேஸ்ட்டுங்கிறத தாண்டி பிராண்டுன்னு ஒரு விஷயம் அதன் பின்னாடி ஒட்டி கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ உங்கள் தொழிலை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் அதை பிராண்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் நீண்ட நடிக காலம் இந்த தொழில் உலகில் நிலைக்க முடியும் சார் நானும் வரேன்ற மாதிரி ஏன் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருங்கிற கதையாக ஆரம்பிக்கக்கூடியவங்க நிறைய பேர் கீழே தான் விழுந்திருக்காங்க குறிப்பாக ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி சவால்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க முதல் விழுந்தது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் இருந்தாலும் கூட அடுத்து எழுந்து நின்றதும் ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது அழகாக சொன்னீங்க வெகு நேரமாக காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம் வணக்கம் ஹலோ நமஸ்தே வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு பிசினஸ் ஏரியில் கேள்வி கேளுங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்தே பெங்களூர் கால் பண்ணிட்டு இருக்கேன் ஆ கேளுங்க கேளுங்க வணக்கம்

மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஹெல்த் சம்பந்தமா நல்ல எண்ணம் அதை எப்படி ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக வடிவமைப்பது அப்படின்னு கேட்டீங்க அருமையான கேள்வி உங்களுக்கு உரிய பதில் நிபுணர் சொல்லுவார் சொல்லுங்க சார் எங்கள் துறையிலே எங்களுக்கு ஒரு போட்டியாளர் கேள்வி கேட்கிறாருங்கிற சந்தோஷமா இருக்கு முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறதுல இன்ஃப்ளூயன்ஸராக நீங்க இருக்க முடியும் யாராலையும் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் மென்டல் என்ன ஹெல்த் வைஸாக ரொம்ப ஸ்டே ஸ்டேபிளோட இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள முதல்ல படிக்க ஆரம்பிச்சிடணும் நிறைய படித்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் ஆர்வத்தின் காரணமாக எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க யார் இந்த துறையில் நிலைக்கிறாங்கன்னா நிறைய படிக்கிறவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறவங்க தான் ஸோ இப்போ நீங்கள் உங்களை மார்க்கெட் பண்ணும் பொழுது முதல்ல நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சரியான கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன் முதல்ல ஆன்லைனில் உங்களோட பதிவுகளை போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோவாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களோட பதிவுகளை கொண்டு வாங்க அதற்கப்புறமா நேரடியாக மக்கள் அதுக்கப்புறமா சந்திக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் ஏன்னா ஸ்டேஜ் ஃபியரை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும் பொழுது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் உங்களால் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன் முதல்ல குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த பெயர் இருந்து ஆரம்பிங்க அடுத்த நான் என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்போம் வணக்கம் பிஸ்னஸ் டைரி வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கள்

முருகேசன் முதல்ல நீங்க உங்களோட காம்படிட்டர் அப்படிங்கிற அனாலிசிஸ் ஒன்றும் எடுத்துக்கோங்க ஜென்ரலா நீங்க தயாரிக்கக்கூடிய எந்த பொருளுக்கு இன்னொரு காம்படிட்டர் இருக்காருங்கிறத பாருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உங் நீங்கள் தயாரிக்க வேண்டிய பொருள் எதுங்கிற இந்த தேடல் நீடுங்கிற விஷயத்துக்கு கொண்டு வாங்க காம்படீட்டரை நான் பீட் பண்ணணும்னு ஓடுறதை விட மக்களோட தேவையை நான் பூர்த்தி பண்ணணும் இன்றைக்கி என்னோடய இண்டஸ்ட்ரியில் மக்களின் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய எந்த பொருளை என்னால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்கனாலே ஈஸியாக அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சானிடைசர் வந்து எல்லோரும் கையில் ப்ரெஷ் பண்ணி யூஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணி காலில் ப்ரெஷ் பண்ணியே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடியலை கொண்டு வந்தாங்க அது ரொம்ப சக்சஸ் எல்லா இடத்தலயும் போய் சேர்ந்தது. அந்த மாதிரி மக்களோட தேவை இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த ஒரு பொருளை தயார் செஞ்சீங்கன்னா, நீங்க தாராளமா உங்க துறையில வெற்றி அடைய முடியும். ரொம்ப அருமையாகச் சொன்னீங்க. மாற்று யோசனை இதா வந்து வெற்றிக்கான சூத்திரம் அப்படிங்கறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அடுத்த இடையோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களை அருமை கேள்வி கேளுங்க. ஆ நான் வந்து சுபா அசோகுமார் சீனூர்ல இருந்து பேசுறேன்ங்க. கேளுங்க. உங்க கேள்வி கேளுங்க. ளோ மேக்னட்ல வந்து ஒரு சுயேற் ரயில்டடவணும். விமன்

அதில் ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா இன்றைக்கி தொழில் உலகில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுற அதே அளவுக்கு என்ன தொழில் செய்யணுங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லாமையே வந்துடுறாங்க இப்போ முதல்ல ஒரு தொழிலை நான் எப்படி வடிவமைச்சுக்கணும் அப்படின்னா இரண்டே ரெண்டு காரணிகள் தான் இருக்குது நான் முதல் காலருக்கு சொன்ன அதே மாதிரி பதிலோடு சேர்த்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நீட் மக்களோட தேவை என்ன இருக்குது மார்க்கெட்டில் அது அந்த தேவையை என்னால் சர்வீஸாவோ இல்லை ஒரு பொருளாகவோ மாற்ற முடியுமா ப்ராடக்டாவோ மாற்ற முடியுமான்னு பாருங்கள் இதுதான் முதல் இதை தான் இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது எனக்கு செட் ஆகுமா என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னோட நாலேஜுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த தொழில் ஆகுமா அப்படிங்கிறத சரிவர ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கங்க இது ரெண்டும் பேரலாக போகும்பொழுது தொழில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கீழே விழுந்தால் கூட தொழிலிருந்து நீங்கள் சறுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதல்ல தொழில் ஆரம்பிக்க வேண்டியவங்க எல்லாரும் கவனிக்க வேண்டியது தன்னை தான் ஸோ தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன தன்னோட வீக்னஸ் என்னங்கிற அந்த கிரவுண்டில் விளையாடுறவங்க எப்போவுமே ஜெயிச்சிடுறாங்க மாதிரியுமே சொல்லியிருக்கீங்க அதே போல் ஏதாவது ஒரு தொழிலை பிடித்தமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் கொஞ்சம் போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரியாக ஒரு பயிற்சியும் எடுத்துக்கலாம் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டர் அதுலேருந்து அடுத்த கேள்விகள் முறைக்கும் எப்படி ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலதிபர் எப்படி சந்திக்கிறார்க்குறத நேர்கொண்டு பார்க்கலாம் அதற்கு ஒரு வேலை மூலமாக அனுபவம் பெறலாம் இல்லையா இந்த வேலை மூலமாக அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து இவங்க இதை கற்றுக்கிறாங்க வேலை மூலமாக அனுபவம் தேவையில்லாமே நான் ஸ்டார்ட் அப் பண்ணிடுவேன் நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஐந்தாயிரம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு சில ஸ்டார்ட்அப்ஸ் மட்டும்தான் நிலைக்குது ஒரு ஸ்டிட்ட

ஏன்னா சானிடைசர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஹைஜினிக்கில் ரொம்ப சீக்கிரமாக விற்றுட்ருக்கு ஆன்லைன் மூலயமா நீங்கள் இ காமர்ஸ் மூலயமா அடுத்தது போகிறதா ஈஸி ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்லைன் விற்பனை தளங்கள் எல்லாத்துலேயும் உங்களால் ஒரு செல்லராக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கொண்டு போய் உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணி அதோட வேல்யூ ஆட் பண்ணாலே போதும் அவங்களே அதை விற்று தரதுக்கு தயாராக இருக்காங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அடுத்து ஒரு நேயர் காத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டார்ட்ஸ்அப்பை பற்றி பேசுவோம்

இன்னும் டெவலப் பண்றது ரொம்ப அருமையா கேள்வி கேட்டிருக்கீங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள போறதுனால நம்ம மெயினா இருக்கிறது மாறிடுமோ அப்படின்னு கேட்கறீங்க உங்களோட வாடிக்கையாளர் பலம் தான் உங்களுக்கு மிக முக்கியமானது நீங்க என்ன பண்ணலாம் எப்படி நீங்க வெற்றிகரமாக இயங்கலாம் நிபுணர்கிட்ட கேட்போம் சொல்லுங்க சார் முதல்ல மெயின் ஏரியால இருந்து உள்ள போறோங்கிறதுக்கு தயக்கப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு இடமா தொழில இருந்திருக்கீங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளர்களே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த வாடிக்கையாளரை நீங்க கவனிச்சாலே போதும் தொழில ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வேட்டையை ஆடக்கூடிய ஒரு வேட்டையாளர் ரெண்டாவது விவசாயி ஒரு வேட்டையாளர் தேவைப்படுற நேரத்தில் தான் வேட்டையாடி ஒரு உணவை சேரிப்பார் ஆனால் விவசாயி என்ன பண்ணுவார்னா நிலத்தை பண்படுத்துவார் தொடர்ந்து அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே போவார் நீங்கள் ஒரு தொழிலில் விவசாயியோட மைண்ட்செட்டோட இருக்கணும் உங்களோட எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளர்களை வச்சுக்கிட்டு தான் உங்களால் புது வாடிக்கையாளர்களை அணுக முடியும் ரொம்ப அருமையாக ஏற்கனவே தொடங்கின ஒரு கேள்வி ஆனால் இன்னும் முப்பது சேர்ந்து தான் இருக்கு அதற்குள் தான் அதை நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடிச்சிடுங்க ஆ ஓகே இவங்களுக்கு தானில்ல நிகழ்ச்சி முடியும் ஸ்டார்ட் அப்பை பொறுத்தளவு மூணு விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க முதல்ல அந்த நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப்போ தோங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போதுமான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள் ரெண்டாவது எந்த ஸ்டார்ட் அப்ஸை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குங்கிறதுக்கான வேல்யூ ஆடடை திங்க் பண்ணுங்கள் மூணாவது அதை எப்படி மக்கள்கிட்ட விற்கிறதுங்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக்கை கவனிங்க இது மூணும்தான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமோ நிறுவனத்தையோ வெற்றியடைய செய்யும் ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கேட்கலாம் ஆனால் நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது இந்த குறுகிய நேரத்திற்குள் நிறைவான பதில்கள் இன்னும் நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்களையும் நீங்கள் கொடுத்திருக்கீங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அதை தொடர்வோம் அதுவரை இன்றைய தினம் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்காக எங்களது நேயர்கள் சார்பிலும் புதுவிகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி நன்றி நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்